பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் வரலாறு. 1940 2012 வரை ஏறக்குறைய 70 வருடங்களுக்கு மேலாக இந்த திரைத்துறையில் ஏகப்பட்ட படங்கள் இவர் நடித்திருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மேடை நாடகத்துறைக்கு அழைத்து வந்தவரே இவர் தான். அத்தகைய பெருமைக்குரியவர் இந்த காக்கா ராதாகிருஷ்ணன். மேடை நாடக நடிகர் ராதாகிருஷ்ணனுக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் பேர் வருவதற்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறதையும், இந்த காக்கா ராதாகிருஷ்ணன் யாரு, எந்த ஊரை சார்ந்தவர், உடைய பின்புலம் என்ன, இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார், சினிமாவில் உடைய சாதனைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் துல்லியமாக எந்த வருடம் பிறந்தோம் என்று அவருக்கே நினைவில்லை. தோராயமாக 1930களாக இருக்கலாம் அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்கிறார். காக்கா ராதாகிருஷ்ணன் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் வெள்ளையன் ஆச்சாரியார் சுப்புலட்சுமி அம்மாள் இந்த தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தவர். இவர் தந்தை வெள்ளையன் பொன்மலை ரயில்வே பணிமனையில் வேலை செய்து வந்திருக்கிறார். ராதாகிருஷ்ணனுக்கு 2 வயதில் அவர் தந்தை உடல்நலக்குறைவால் இறந்துவிட அவரது குடும்பம் மிகுந்த வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் ரொம்ப கடினமான வேலை செய்து ராதாகிருஷ்ணனையும் அவரது அண்ணன் மாணிக்க விநாயகமூர்த்தியையும் வளர்த்து வந்திருக்கிறார். பின்பு அவரது அண்ணன் மாணிக்க விநாயகமூர்த்திக்கு அவரது அப்பாவின் வேலை ரயில்வே துறையில் கிடைத்திருக்கிறது. அவர் என்ஜின் ஓட்டுநர் வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க தொடங்கிய போது ராதாகிருஷ்ணனை படிக்க வைக்க அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் ராதாகிருஷ்ணனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் தெருக்கூத்து நாடகத்தில் கலை ஆர்வம் பிறக்க அவர் நாடக குழுவுடன் சேர்ந்து அவரது நடிப்பு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். 6 வயதில் நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவில் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவருடைய சொந்தக்காரர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை ராமா கம்பெனியில் சேர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு கூப்பிட்டு போயிருக்கிறார். மதுரை ஸ்ரீ பாலகான சபாவில் அவர் சேர்த்து விட்டிருக்கிறார். யதார்த்தம் TP பொன்னுசாமி பிள்ளை தான் அதோட உரிமையாளராக இருந்திருக்கிறார். இந்த சபாவில் இருந்த காலம்தான் ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்க்கையின் வசந்த காலமாக இருந்தது என்று ராதாகிருஷ்ணன் அவர்களை பதிவு செய்திருக்கிறார். ஒரே கூட்டுக்குள் வேறு வேறு பறவைகள் கூடி வாழ்கிற வாழ்க்கை போல அது இருக்குமா? கட்டுப்பாடான வாழ்க்கை. அதிகாலையிலேயே எழுந்திருந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டுமா? சாமி கும்பிட்டு விட்டு அதற்கப்புறம் பாடம் படிக்க வேண்டுமா? இதில் எதில் தப்பு நடந்தாலும் நங்குன்னு மண்டையில் கொட்டு விடுமா? பாடம் அப்படிங்கிறது நாடகத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் மனப்பாடம் பண்ணுவது. பெரிய பெரிய நோட்டுகளை அவங்க எழுதி வைத்திருப்பாங்களாம். அதை ஒவ்வொரு நோட்டாக வாங்கிட்டு போய் படிச்சுட்டு வந்து பாடம் பண்ணினதும் கொடுத்து விட்டு அடுத்த நோட்டை வாங்கி கொண்டு வந்து அதையும் படிக்கணுமா? ஒரு கேரக்டரை நடிக்கிறவங்க அதை மட்டும் மனப்பாடம் பண்ணாமல் மொத்த நாடகத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் மனப்பாடம் பண்ணணுமா? நடித்து கொண்டிருக்கும் போது நடிக்கிறவர் ஏதாவது ஒரு வசனத்தை விட்டு விட்டால் அருகில் இருக்கிறவர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு அந்த வசனங்கள்லாம் மனப்பாடமாக இருக்க வேண்டுமா? இப்படி மனப்பாடம் பண்ணுறதுல ராதாகிருஷ்ணனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் எப்பவும் ஒரே போட்டியாக இருக்குமா? ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராஜமாணிக்க நாடக குழுவிற்கு பின்பாக NS கிருஷ்ணனுடைய நாடக குழுவில் சேர்ந்திருக்கிறார். அங்கு நடித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவருடைய முதல் திரைப்படமான மங்கையர்கரசியில் இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவருக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கிறது. அந்த சுவாரஸ்ய நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சீனில் நீண்ட காலம் வேலை இல்லாமல் இருக்கிற ராதாகிருஷ்ணன்கிட்ட அவங்க அம்மா, நீ வேலையில் சேரணும்னா காக்கா பிடிக்கணும், அப்போ தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு புத்தி சொல்லுவாங்களாம். இவர் உடனே போய் உண்மையிலேயே ஒரு காக்காவை பிடிச்சிட்டு வந்து அதோடு போய் வேலை கேட்பாராம். அப்போவும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வந்து கொடுப்பாராம். அந்த காலத்தில் இந்த நகைச்சுவை காட்சி ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. இதன் காரணமாகவே இவர் காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறார். 70 வயதுக்கு பிறகும் திரைப்படங்கள் நடித்த இவரது அண்மை திரைப்படங்களான வசூல் ராஜா MBBS, உன்னை தேடி, காதலுக்கு மரியாதை, மாகி ஆகியவற்றில் நகைச்சுவை காட்சிகளை நடித்து மக்களை கவர்ந்தவர். இவரது பிற குறிப்பிடத்தக்க படங்களாக நல்ல தம்பி, வண்ண சுந்தரி, சந்திரகிரி, மங்கையர்கரசி, உத்தம புத்திரன், மனோகரா, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, தாய்க்கு பின் தாரம், வந்தாலே மகராசி ஆகிய படங்கள் உள்ளன. இவருடைய திரை வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள் அப்படின்னா ஒரு 10 படங்களை நம்ம குறிப்பிடலாம். அந்த படங்கள் என்னென்ன அப்படின்னா, நல்ல தம்பி, வனசுந்தரி, மனோகரா, மின்னல் வீரன், குணா, தேவர் மகன், இருவர், காதலுக்கு மரியாதை, உதவிக்கு வரலாமா, உனக்காக எல்லாம் உனக்காக, உன்னை தேடி, ஹலோ, ரோஜாவனம், விண்ணுக்கும் மண்ணுக்கும், மனதை திருடி விட்டாய், மானஸ்தன், வசூல் ராஜா MBBS, இதயத்திருடன், என் உயிரினும் மேலான. மாயி படத்தில் காக்கா ராதாகிருஷ்ணனும் வடிவேலும் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் இன்றைக்கு உள்ள தலைமுறையினர்கிட்ட காக்கா ராதாகிருஷ்ணனை ரொம்ப பிரபலமாக பேச வைத்த காமெடி காட்சியாக இருந்தது. காக்கா ராதாகிருஷ்ணனுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு 2 மனைவிகள்,
முதல் மனைவி பெயர் விசாலாட்சி. இவருக்கு 2 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். 2வது மனைவி பெயர் சாரதாம்பாள். இவருக்கு 1 மகனும் 1 மகளும் இருக்கிறார்கள். இவருக்கு 16 பேரன் பேத்திகள் இருக்கிறாங்க. நடிகர் திரகன் சிவாஜி கணேசனை மேடை நாடகத்துறைக்கு இவர் அழைத்து வந்ததுனால சிவாஜியும் காக்கா ராதாகிருஷ்ணனும் மிகுந்த நட்பு உணர்வோட கடைசி காலகட்டம் வரைக்கும் பழகி வந்தவங்களாம். சிவாஜி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒன்று ராதாகிருஷ்ணன் சிவாஜி வீட்டுக்கு போய் மணிக்கணக்காக பேசி கொண்டிருப்பாராம், இல்லை என்றால் சிவாஜி ராதாகிருஷ்ணனை தேடி அவரது வீட்டிற்கு வந்து விடுவாங்களாம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா மணிக்கணக்காக பழைய விஷயங்களை பேசி அரட்டை அடித்துக் கொண்டிருப்பாங்களாம். 1940களில் நடிக்க ஆரம்பித்த காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2012 வரைக்கும் ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் நடித்திருக்கிறார். மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2012 ஜூன் 14 அன்று மாரடைப்பால மரணமடைந்தார். பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தனித்துவமான நடிப்பு திறன் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைத்துறையில் தான் ரொம்ப சீனியர் நடிகர் அப்படிங்கிற எந்த ஈகோவும் இல்லாமல் புதுமுக நடிகர்கள்ட்டெல்லாம் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவர். இது மட்டும் இல்லாமல் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதிதாக நடிக்க வர நடிகர்களுக்கு நடிப்பில் இருக்கிற சூட்சுமங்களை எந்த ஈகோவும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராம். ரொம்ப நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் காக்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இதுவே பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் உடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர் எஸ் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது, அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறைய குறை இருந்தாலும், வேறு எது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.